என் பசங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. நானும் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துல சார்ந்தவ, நானும் வந்து ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. மற்ற ஃப்ரெண்ட்ஸும் யாருமே ஹிஜாப் போட்டு வந்ததே கிடையாது. பள்ளிக்கூடத்து வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் உள்ள போகும்போது யூனிஃபார்ம்ல தான் நாங்க போவோம். அதெல்லாம் கிடையாது. அப்போ எதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு? நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போனீங்களா? பள்ளிக்கூடத்துல போகும்போது இல்ல, இங்க அத்தனை பேர்கிட்ட கேக்குறேன், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது யாராவது ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு போட்டுட்டு போனீங்களா? பள்ளிக்கூடத்துல என்னைக்குமே வந்து நீங்க ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாது, இல்ல துண்டு போட்டுட்டு வரக்கூடாது, இல்ல போட்டுட்டு தான் வரணும் கிடையாது. யூனிஃபார்ம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஏன் யூனிஃபார்ம் குடுக்கறோம்? யூனிஃபார்ம் டிஃபரன்ஷியேட் ஏன் இருக்கு? எல்லா பள்ளிக்கூடத்துக்கு ஒரே யூனிஃபார்ம் இருக்கா? இல்ல இல்ல, வேற வேற யூனிஃபார்ம் இருக்குல்ல. அந்தந்த ஸ்கூலுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தான் ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல. அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னா உங்களுக்கு தெரியுது இல்ல? அப்படி தெரிஞ்சுதானே உங்க பசங்களுக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல வந்து அட்மிஷன் வாங்குறீங்க. அப்போ திடீர்னு ஏன் இந்த பிடிவாதம்? அவரா கொஞ்சம் பேப்பர்ல கொடுக்க சொல்லுங்க. கவர்மெண்ட்க்கு கொடுத்த பேப்பரே அவர் வந்து இன்னும் வெளியிடல நீட் பிரச்சனைக்காக. முதல்ல வந்து பொங்கலுக்கே வந்தது எல்லாமே சொன்னது கொடுத்துட்டாங்களா? பொங்கலுக்கு கொடுத்த பரிசல்ல வந்து வெறும் கல்லு தான் இருந்தது. நம்ம எல்லாரும் பார்த்தோம், எல்லா பெண்களுக்கு பணம் கொடுக்குறேன், நாங்கள் அதுவும் கொடுக்கல. நம்ம வந்து போன வருஷம் தேர்தலில் அவர் என்ன சொன்ன வாக்குறுதி கொடுத்தாரு அதை பற்றி பேச வேண்டாம். நான் வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, அதுவும் வந்து இது வரைக்கும் நிறைவேற்றல. அதுக்கப்புறம் என்ன, ஒரு வருஷத்துக்கு அவர் பேசின விஷயங்களை பத்தி பேசுங்க. யாராவது ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தர் கேளுங்க. காங்கிரஸ் மீது தொடர்ந்து குறை சாட்டுறாங்க. நீட் விவகாரத்துல திமுக காங்கிரஸ் தான் கொண்டு வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. ஆனா 2014 பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் நீட் வந்தது அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து யாருமே பேப்பர்ல எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல எங்கேயே எழுதியிருக்கு அந்த அபிடேவிட்ல 2010 காங்கிரஸ் கையெழுத்து போட்டது, அதுலயே வந்து திமுக தானே கூட்டணியில இருந்தது. அந்த பேப்பர் யாராவது முதலமைச்சர் கிட்ட கொடுத்துட்டு படிக்க சொன்னா நல்லா இருக்கும், இல்ல யாராவது படிச்சு காமிச்சாலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் பேசினா நல்லா இருக்கும். இறுதி நேரத்துல முடிவெட்டப்படாம கூட்டணியிலிருந்து விலகிய பின்னர் தான் தனித்து போட்டியிடும்ன்ற தைரியமும் நம்பிக்கையும் வந்துச்சா? ஏன் அப்படியெல்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் யார் வேணாலும் தனித்து போட்டியில நிக்கலாமே. அதுக்காக வந்து அதிமுக இருந்து நாங்க விலகி வந்து ஒரு சண்டை போட்டுட்டு வந்து தனித்து போட்டியில நிக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது. இப்பவும் வந்து அதிமுக வந்து தனித்து போட்டி இருந்தாலும், பாஜக தனித்து போட்டி இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி. காங்கிரஸும் டிஎம்கே காங்கிரஸும் மற்றவங்கள மாதிரி கிடையாது. ஒரு ஊர்ல ஒருத்தர் கூட கூட்டணி வைப்போம், இன்னொன்று ஊர்ல வந்து சண்டை போடுவோம். அப்படி கூட்டணி எங்க கூட்டணி கிடையாது. கூட்டணி பிரிந்தாலும், கூட்டணி பிரிந்தாலும் வந்து பாஜக தான் வந்து நாங்க அதிமுக கூட வருங்காலத்துல கூட்டணி தொடருவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, ஜெயக்குமார் போட்டாலும் சரி, கூட்டணியை பத்தி வருங்காலத்துல நாங்க முடிவு பண்ணிப்போம். இப்போ நாங்க எங்க பிள்ளைகளை மட்டும்தான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பே இல்லையே, நாங்க எங்க பிள்ளைங்களை தானே வளர்க்குறோம். அவங்க அவங்க பிள்ளைங்க வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வீட்டில் அவங்க பிள்ளைங்க செல்ல பிள்ளைங்க, அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லா இருந்தால் தான் நாளைக்கு வந்து சேர்ந்து வேலை பார்க்கும்போது அந்த கூட்டணி இன்னும் பலமான கூட்டணி இருக்கும். ஹிஜாப் அணியிறது அணியக்கூடாதுன்னா அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம், நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்கே யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்கு, நீங்க ஹிஜாப் அணிந்து போங்க, கேட் வரைக்கும் ஹிஜாப் போடுங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்குள்ள போகும்போது நம்ம எந்த ஜாதியும் எந்த மதமும் உள்ள கொண்டு போகாம இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருக்கிற குழந்தைங்க மாதிரி பள்ளிக்கூடத்துடைய ரூல்ஸ் பிரகாரம் நீங்க உங்களுடைய யூனிஃபார்ம் அணிந்து தான் உள்ள போகணும். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். என் பசங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நானும் வந்து இஸ்லாமிய சமுதாயத்துல சார்ந்தவ, நானும் வந்து ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. மற்ற ஃப்ரெண்ட்ஸும் யாருமே ஹிஜாப் போட்டு வந்ததே கிடையாது. பள்ளிக்கூடத்து வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் உள்ள போகும்போது யூனிஃபார்ம்ல தான் நாங்க போவோம். அதுதான் நாங்க கேக்குறோம். இதுதான் எதிர்கட்சிக்காரங்க கிட்ட நாங்க கேக்குறோம். எதிர்கட்சியில இருக்கிறவங்க எதுக்கு இது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? குழந்தைங்க மனசுல ஏன் நீங்க வந்து ஜாதி மதம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து பெங்களூர்ல சொன்னது என்ன, பள்ளிக்கூடத்துல உள்ள வரும்போது நீங்க இது அணிந்து வராதீங்க சொல்றோம். பள்ளிக்கூடத்துக்கே வராதுன்னு சொல்றோமா? அப்படி கிடையாது. ஹிஜாப் வந்து இன்னைக்கு அணிஞ்சு வரல, ரொம்ப காலமா அணிஞ்சு வராங்க. ஆனா அப்போலாம் வந்து இந்த காவி துண்டு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. யாருமே காவி துண்டு போட்டுட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல. நாங்க ஹிஜாப் போட்டுதான் நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவோம். அடம் பிடிக்கும் போதுதான் சில குழந்தைங்க வந்து காவி துணி போட்டுட்டு துண்டு போட்டுட்டு உள்ள போயிருக்காங்க. ரெண்டுமே தப்பு. காவி துண்டு தேசிய கம்பி போடுற வந்து அந்த போல் கிடையாது.
எம்டி போல்ல தான் அவங்க வந்து ஏத்தி இருக்காங்க எம்டி போல்னால ஏத்துறது தவறுதானே தவறுதான் அது வந்து சரி நான் யாருமே சொல்லலையே அது சரி படுத்தல ஹிஜாப் பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போறது தப்புனா காவி துண்டு ப்ளூ துண்டு பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போறது தப்பு தான் பள்ளிக்கூடம் போகும்போது ஜாதி மதம் இல்லாதவங்க தான் அப்படி அது தனிப்பட்ட முறையில் வச்சுட்டு அதல கிடையாது அப்ப எதுக்கு பள்ளிக்கூடம் இருக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போனீங்களா பள்ளிக்கூடத்துல போகும்போது இல்ல இங்க அத்தனை பேர் கிட்ட கேக்குறேன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது யாராவது ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லாம உங்க இஷ்டத்துக்கு போட்டுட்டு போனீங்களா இல்லல சீக்கியர்கள் வந்து தர்பன் கட்ட பண்ண முடியுமா யாரு சீக்கியர்கள் கட்டும் நான் வந்து இந்த இந்து முஸ்லிம் பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு சீக்கியர் கட்டிறது பத்தி பிரச்சனை இல்ல மதம் இருக்கு ஊர்மை மதம் மதம் நம்ம நீங்க ஜாதி பேசுறீங்களா மதம் பேசுறீங்களா தர்பன் போடுறவங்க எந்த மதத்துல சார்ந்தவங்க காவி துண்டு போட்டுட்டு யூனிஃபார்ம் டிஃபரன்ஷியேட் ஏன் இருக்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கு ஒரே யூனிஃபார்ம் இருக்கா இல்ல இல்ல வேற வேற யூனிஃபார்ம் இருக்குல்ல அந்தந்த ஸ்கூலுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக தான் ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல அந்த ஸ்கூல் எப்படிப்பட்ட ஸ்கூல்னா உங்களுக்கு தெரியுது இல்ல அப்படி தெரிஞ்சுதானே உங்க பசங்களுக்கு நீங்க பள்ளிக்கூடத்துல வந்து அட்மிஷன் வாங்குறீங்க அப்போ திடீர்னு ஏன் இந்த பிடிவாதம் ஹிஜாப் போட்டுட்டு போறது தப்புனா காவி துண்டு போட்டுட்டு போறதும் தப்பு தான் வேற கேள்வி இருக்கா கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக கோயம்புத்தூர்ல ஒரு ஒத்த ஓட்டு தான் வாங்கிருக்கு பரவாயில்ல அதை மாத்தி காட்டுவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நாங்க மாத்தி காட்டுவோம் ஏன் டிஎம்கே இருக்கும் போது ரெண்டே ரெண்டு சீட்ல ஜெயிச்சுட்டு தான் இன்னைக்கு ஆட்சி பிடிக்கலையா உங்க இதே வந்து பாஜக வந்து அந்த காலத்துல வந்து எந்த ஓட்டு வாங்காம வந்து தோத்து போனாங்க இன்னைக்கு வந்து ரெண்டு இந்த நாலே நாலு சீட் வந்துட்டு அவங்க ஜெயிச்சாங்க அப்போ இப்போ வந்து கம்ப்ளீட்டா வந்து 300 சீட்டுக்கு மேல வாங்கிட்டு அவங்க ஆட்சி பிடிக்கலையா ஒரு சீட் வந்து ரெண்டு சீட் இருக்கும் அது பெரிய பிரச்சனை கிடையாது தைரியம் இருக்கணும் கீழே இறங்கி வேலை பாக்குறது தைரியம் இருக்கணும் அது நான் கேட்கல இது வந்து பேசணும்னா அமித்ஷா அவர்கள் பேசுவார் ஹோம் மினிஸ்டர் அவர் பதில் கொடுக்கணும் இதுக்கு நான் பதில் கொடுக்க கூடாது அந்த கருத்து வந்து நான் இதுவரைக்கும் படிக்கவே இல்லை நான் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்றேன் தம்பி இல்லீங்க நான் படிக்கல நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அமித்ஷா அவர்கள் பேசுவார் அவர்தானே ஹோம் மினிஸ்டர் அவர் பேசுவார் இது பத்தி ஓகே ஓகே தேங்க்யூ